ஹாய், ஹலோ. நியூஸ் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து சுத்தமாக என்னன்னே, ஒரு அவ்வளோ ஒரு பெயினாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு யானையை நெருப்பை வச்சு கொளுத்தியிருக்காங்க அப்படின்னும், அதை சுத்தமாக ஜீரணிச்சிக்கவே முடியல. மனுஷங்கிட்ட மனசாட்சியெல்லாம் செத்து போச்சா, செத்து போச்சா? ஒரு யானைக்கு புண்ணாகி அது இறந்து போயிருக்கு. அது எப்படின்னு அந்த புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கொடூரம் நடந்திருக்கு. துடிக்க துடிக்க அந்த யானை மேல நெருப்பு போட்டிருக்கான். ஆ, மனுஷனா? மனுஷங்கிட்ட மனசாட்சியெல்லாம் செத்து போச்சா? ஆ, அது வாயில்லா ஜீவன். யானை இருக்க காட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த காட்டெல்லாம் அழிச்சு பெரிய பெரிய பில்டிங்கு எல்லாம் கட்டி ஹோட்டல்லாம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா யானைங்க எங்க போகுங்க? காட்டுல இருக்க விலங்குகள்லாம் எங்க போகுங்க? அதுக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குமான்னு தேடிதான் வந்திருக்கு. சாப்பாடு இல்ல அப்படின்னா அதுவே போயிருந்திருக்கும். அதை விரட்டுறேன்ற பேர்ல நெருப்பு அள்ளி கொட்டி அது தலை அப்படி அது எவ்வளவு துடிச்சிருச்சிருக்கும், துடி துடிச்சிருக்கும். அந்த அந்த வாய்ஸ் என்னன்னு கேக்குறா, செத்து போ அப்படின்றான். நீ சாவிடா, உன்ன நடுநோட்டுல நிக்க வச்சு கொளுத்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கோம்டா அதோட வேதனை வழியெல்லாம். அப்ப என்னன்னா, அண்ணாச்சி படத்துல வெடி வெடி உள்ள வச்சு யானைக்கு கொடுத்து அது செத்து போயிடுச்சு. இப்ப என்னன்னா, அவத்து ஒரு யானைய துடிக்க துடிக்க நெருப்ப வச்சு அது மேல போட்டிருக்கீங்க. மனுஷன் கிட்ட மனசாட்சின்றது செத்து போச்சா? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? அதனாலதான் நாட்டுல அழிவு எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மனுஷன் மனுஷனா இருக்கலாம், அன்பு நேசம் பாசம் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். ஒரு வாயிலா ஜீவன்கள் கிட்ட நீ அதுகளுக்கு எதுவும் பண்ணலன்னா பரவாயில்ல, அது பாட்டு அமைதியா இருந்தாவே போதும். தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் வாயிலா ஜீவனுக்கு கொடுமைப்படுத்தாதீங்க. அந்த பாவம் ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு விடவே விடாது. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு தடவைதான். பிறப்புக்கும் எடுப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தை எல்லாருமே அன்பா நேசமா பாசமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் தயவு செய்து வாயில்லா ஜீவன்களை யாருமே உதைக்காதீங்க. அதுங்களுக்கு நீங்க நல்லது பண்ணினாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செய்து யாருமே வாயிலா ஜீவனுங்களை கொடுமை மட்டும் படுத்தாதீங்க. அதுங்க பாவம், அதுங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு எதாவது அடிப்பட்டு சொல்லுவோம், அதுங்களால பேச முடியாது. தயவு செய்து இருக்கிற வரையிலும் நம்மளால முடிஞ்சா வாயிலா ஜீவனுங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண, அதுங்களை கொடுமை மட்டும் படுத்த வேணும் ப்ளீஸ். தயவு செய்து யாருமே வாயிலா ஜீவன்களை வதைக்காதீங்க.